ஆதி அந்ததை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அறிந்து கொள்வதற்கு என்ன உபாயம்? பெரியோர்கள் அறிந்து கொண்டவர்களை பிடித்துக் கொள். திருமலை தேவா என்று அழைத்துப்பார். திருமலை தேவா என்றால் அருள் செய்வார். அப்ப எவ்வாறு காண்பதுன்னா, எவ்வாறு காண்பன் அறிவு தன்னைக்கல்லா, இப்படி எல்லாம் ஒரு இருக்கதே எவ்வாறு காண்பான்? தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முளே, தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம்முளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முளே. தூங்கி கண்டார் என்று சொல்லுவதே வாழ்க்கை. தூங்கினா அவர் ஞான நிஷ்டர். தூங்கி கண்டார் சொல்வது எவ்வாறு இருந்தார், எவ்வாறு காண்பான் அறிவு தன்னைக்கல்லார். அப்ப உள்ளமும் தானும் உடன் இருக்கணும். உள்ளம் அவனை ஒருவரே அறிஞ்சினார். ஆதி அந்தமும் தோற்றுவித்த மனத்துக்குள்ளே இருக்கிறார். அந்த மாதி என்பனார் போலவர்னார். தோற்றிய திதியை ஒடுங்கி மனத்துள்ளதாம் அந்த மாதி. அந்தமும் ஆதியமாக தொடக்கமும் முடிவாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சக்தி மும்மலத்தோடு சேர்ந்திருக்குன்னா. இப்படி உள்ளதை அறிந்து ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? பெரியோரை கேட்டு தினமும் தியானம் செய்கிறார்கள். பெரியோரை வணங்கினா நிச்சயம் தியாகசிந்தை வரத்தான் செய்யும். கேட்கணும், கேட்கணும். என்ன கேட்கணும்? அதான் தியாகசிந்தைன்னு கேட்கணும். தயசிந்தையில அன்பில்லாதவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. அன்பின் வழி இது உயிரிழை, அதில் இருக்கு என்பதோடு போட்ட உடம்பு நான் வல்லவன். அன்பில்லாதவனுக்கு எங்கே என்ன வேலை? உனக்கு கவனிப்பானா நீ என்ன புண்ணியம் செஞ்சுன்னு கேட்பான். இது தியானம் செய்கிறையா? இங்கே தியான செய்தி இல்லை. அப்போ இவ்வளோ தூரம் தியானம் கடவுள் என்ன வேணும் விரும்பி கேட்டில்லை. நானும் கடவுள் ஒன்று தானே, நீ என்ன என்ன கேட்கணும்னா அடியனுக்கு ஞான சித்திக்கு ஒன்று கேட்டியா? அப்பெல்லாம் உனக்கு தருவான். நீ அது வேணும் இது வேணா அள்ளி கொடுத்துட்டு அங்கே போட போடான் போடான்னு போயிட்டான். வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமிக்கு வள்ளுவன் சொல்லுவான். ஒருத்தன் விரும்பி பூஜை செய்கிறாய்யா, அம்மாணிக்க வாசம் அழைக்கிறான், வள்ளுவ பெருமானே ராமலிங்க சாமி அழைக்கிறான், என்ன வேணும்னு கேட்டான். செல்வம் வேணா படம் வலிச்சு வச்சுக்கடா, மகனே வச்சுக்கலாம், ஒன் நேராக வருவான் அவன். அடையே வேண்டா, செல்வம் வேணும், வாழ்வு வேணும், வீடு வேணும், மக்கள் மனை வேணும், மரணமில்லா பெருவாழ்வு வேணும்டா மகனா. அள்ளி அள்ளி கொடுக்குறான். அவன் நேராக வந்து சொல்லுவானா? இதை வள்ளுவன் சொல்லுவான். விரும்பினால் வேண்டுங்கால், விரும்பினால் வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை, நான் மீண்டும் பெறவாது இருக்க அருள் செய்யு கேட்கணும். கடவுளை அறிவ வள்ளுவன் சொல்லுவான். என்ன கடவுளை கேட்கணா? நான் மீண்டும் பிறக்கக்கூடாது. அப்போ பிறக்கக்கூடாதுன்னா இறக்கக்கூடாது. இறப்பது நான் விரும்புகிறேனா? என்ன நீ விரும்ப வேணா? அவன் புடையில் அடிச்சு கொண்டு போடுவானா? அடிச்சுது தலை பெடலே அடிப்பான். நீயா விரும்புற? அவனை அடிச்சல கொண்டு போடுவான். அப்ப அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் விரும்பலையா, அவன் கொண்டு போடானே. அப்ப என்ன செய்யணும்? அதான் கேட்கணும். இனி வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமி, நான் மீண்டும் பிறக்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.